எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான கடலை மாவு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா அந்த நெய் கூட சேர்ற மாதிரி நல்லா வறுத்தெடுங்க. உங்களுக்கு ஒரு 15 லிருந்து 20 நிமிஷம் வறுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மணம் வரும், வறுபட்ட மணம். அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். நல்லா வறுபட்டால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் ஒட்டாமல் இருக்கும் கடலை மாவு. இல்லைன்னா அதை ஒழுங்காக வறுபடலைன்னா வாயில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் குறைஞ்சது 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுங்க. அப்புறம் 1 கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போதே 1 ஸ்பூன் இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு சூடாக இருக்கிறதுனால இந்த நெய் வந்து அந்த சர்க்கரைக்கு கூட நல்லா எல்லாமே உருகி போயிடும். இப்போ நம்ம இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா கை ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு நறுக்குனது, அதை இதில் போட்டுக்கலாம். அது நமக்கு சாப்பிடும்போது வாயில் கடிப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிட்டது. நீங்கள் வேறு பாதாம் பிஸ்தா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே அந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. இது நல்லா ஆறுனா தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி அது ஆறலைன்னா சூடாக இருக்கும்போதே உருட்டணும்னா உருண்டை ஷேப் கரெக்டாக வராது. அதனால் நல்லா ஆற வைங்க. இப்போ உடனே நமக்கு சீக்கிரம் ஆறணும்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான கரெக்டாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கடலை மாவு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.